அஸ்ஸலாமலைக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பர்மாபோல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையிலையும் பர்மாலேயும் ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் தான், அத்தோ ரெசிபி தான். அது இப்போ ஒரு பிளேட் எப்படி செய்கிறது, 10 பிளேட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. இந்த 10 பிளேட்டுக்கு அத்தோ செய்கிறதுக்காக நான் 3 பேக்கெட் நூடுல்ஸ் இப்போ அவிக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அத்தோ வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இந்த ஃபுட் கலர். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு நான் பொரிச்ச வெங்காயத்துக்காக வெங்காயத்தை பொரிக்க போகிறேன். 1/2 கிலோ போல் வெங்காயம், சீச்ச வெங்காயத்தை தான் நான் இப்போ பொரிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் பொரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, கை கிட்ட நின்று கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா வெங்காயமும் ஒரே மாதிரி கலரில் வரும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இது இப்போ வந்து நம்ம லைட் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம், டார்க் ப்ரௌன் ஆனோன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பொரித்த வெங்காயம் வந்து நம்ம எண்ணெயிலேருந்து அள்ளினோன்னு சூடு ஆறும் போது அதோடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் டார்க் ஆகும். பாருங்கள், நான் இப்போ லைட் ப்ரௌனாகவே இது எண்ணெயிலேருந்து நான் எடுத்துட்டேன். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆறுற மாதிரி பரப்பி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இதே மெத்தட்லேயே நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பூண்டு பல்லையை நான் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். 10-15 பூண்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நான் நல்லா வதக்கிறேன். இப்போது இதுவுமே லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கினா போதும். இதையும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் எல்லாம் ஒரே கலர்லேயே வரும். வெங்காயமும் பூண்டும் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பூண்டும் நல்லா மொறுமொறுப்பாக வந்துருச்சு. இப்போ நான் இந்த கலர்லேயே நான் இப்போ வெளியே எடுத்துறேன். அதே மாதிரி இதையும் தனி பிளேட்டில் வச்சு கொஞ்சம் ஆற அளவு வச்சுருங்க. இப்போ காஞ்ச மிளகா 15-20 காஞ்ச மிளகா போல் நான் ஆட் பண்ணி அதே எண்ணெயிலேயே நல்லா வறுக்க போகிறேன். இந்த மிளகாயும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வறுத்து வந்தோடனே இதை நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக பொடி பண்ணி வச்சிடலாம். அங்கே இப்போ நான் இந்த காஞ்ச மிளகாய் எடுத்தால் கொஞ்சம் ஆறினோன்னு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ 3 பேக்கெட் நூடுல்ஸ் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தது. 100 கிராம் கோஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், 100 கிராம் வெங்காயம், இது வந்து உடச்ச கல்லத்தூள், 1 நியர்லி 50 கிராம் பொரிச்சு வச்ச பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ், பேஜோ வந்து 8-10 பேஜோ, லெமன் வாட்டர், கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லாம் பொரித்து வச்சுருந்த ஆயில், டேமரின் ஜூஸ், திக்கானது, மல்லிக்கீரை கொஞ்சம். இப்போ 1 பிளேட் அத்தோக்கு 1 கையளவு நான் நூடுல்ஸ் எடுத்து போட்டு கொஞ்சம் போல் சீச்ச கோஸு, கொஞ்சம் சீச் வச்சுருந்த பச்சை வெங்காயம், பொரித்த பூண்டு, பொரித்த வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சிக்பி பவுடர், இது எல்லாமே நான் கையில் எடுத்து தூவுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவு தான். இப்போ 1 பேஜோ எடுத்து போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் லெமன் வாட்டர், 1 பிளேட்டுக்கு 1 ஸ்பூன் லெமன் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் டேமரின் ஜூஸ், அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ண அந்த ஃப்ரைட் ஆயில் தான். கொஞ்சமாக மல்லி இலை போட்டு மிக்ஸ் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து நம்ம அவிக்கும் போதே உப்பு போட்டு தான் அவிச்சிருந்தோம், ஸோ உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லெமன் வாட்டர்லேயே கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் கலந்து தான் வச்சுருக்கேன். ஸோ நூடுல்ஸில் வந்து சாலடில் வந்து உப்பு நல்லாவே இருக்கும். நம்ம 1 பிளேட் அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ 10 பிளேட்டுக்கு நான் அவிச்சு வச்சுருந்த 3 பேக்கெட் நூடுல்ஸே மொத்தமாக எடுத்துக்கிறேன். 100 கிராம் வெங்காயத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் கோஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம்லையே அதையும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வச்சுருந்த பொரித்த வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். பொரித்த பூண்டும் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பொரித்த பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேமரின் ஜூஸ் 10 ஸ்பூனு, 1 பிளேட்டுக்கு 1 ஸ்பூன் ஊற்றணும். இப்போ 10 பிளேட்டுக்கு 10 ஸ்பூன், அதே மாதிரி 10 ஸ்பூன் லெமன் வாட்டர், அதே மாதிரி 10 ஸ்பூன் கிட்ட அந்த ஆயில். உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியாகனா நீங்கள் 8 ஸ்பூன் ஆக்கிக்கலாம். 25 கிராம் வந்து சிக்பி பவுடர்,
ஏழு டு எட்டு ஸ்பூன் இப்போ ஃப்ரைட் ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். மல்லிக்கீரை எடுத்து வச்சுருந்தது, பேஜோ ஒரு எட்டுலேருந்து பத்து பேஜோ வந்து நான் க்ரஷ் பண்ண பேஜோ நான் போட்டு நல்லா இதை மிக்ஸ் கொடுத்துட போகிறேன். இது வந்து ஒரு சாலட் தான், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் இதை நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அதிகமான ஸ்பைஸ் வேணும், உரப்பு வேணும்டா நம்ம இன்னும் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சிக்பி பவுடர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் முக்கியம், ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிடணும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன்.